வெல்கம் டு மேக்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 நம்பர்ஸில் உள்ள ட்ரை தி சம் பேஜ் நம்பர் 3ல உள்ள ட்ரை தி சம் பார்ப்போம். ட்ரை திஸ் நம்பர் 1 பாருங்கள். இஸ் த நம்பர் -7 இஸ் ஏ ரேஷ்னல் நம்பர் ஒய்னு கேட்குறாங்க. இந்த -7 வந்து ரேஷ்னல் நம்பரானு கேட்குறாங்க. ரேஷ்னல் நம்பர் தான், ஏ ரேஷ்னல் நம்பர். இது என்னது, இது ஒரு ரேஷ்னல் நம்பர் தான். ஏ ரேஷ்னல் நம்பர் எப்படி ரேஷ்னல் நம்பர், பிகாஸ் ஏ ரேஷ்னல் நம்பர் தான். பிகாஸ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த 7 இருக்குல்ல, மைனஸ் ஒரு 14 ஏதோ ஒன்று எடுத்து -14/2 எடுத்துப்போம். இப்போ 1 2s are 2, 7 2s are 14. கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிச்சு, -7 தான் கிடச்சிச்சு. கேன்சல் பண்ண என்ன கிடச்சி, -7 கிடச்சி. இந்த ஃபார்ம் இருக்குல்ல, இந்த ஃபார்முக்கு வந்து என்ன ஃபார்மில் இருக்குது, P/Q ஃபார்மில் இருக்குது. இப்போ ஒரு ரேஷ்னல் நம்பர் அப்படின்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், P/Q ஃபார்மேட்டில் இருக்கணும். அப்போ தான் அது வந்து ரேஷ்னல் நம்பர்னு சொல்லுவோம். அப்போ இதை இந்த -14/2 கேன்சல் பண்ணால் -7. அப்போ இந்த ஃபார்மேட்டில் தான் இது வந்திருக்கு. அப்போ இது ரேஷ்னல் நம்பர் தான். அப்படியே ஃபுல்லாகவே எழுதிக்கோங்க. பிகாஸ் போட்டு இந்த நம்பர் எழுதி ஈக்குவல் டு -7 போட்டு ஈக்குவல் டு P/Q அப்படின்னு இதை அப்படியே ஃபுல்லாகவே எழுதிக்கோங்க. ரவுண்ட் போட வேண்டியதில்லை. ரைட் எனி 6 ரேஷ்னல் நம்பர்ஸ் பெட்வீன் 0 and 1. 0-க்கும் 1-க்கும் எத்தனை ரேஷ்னல் நம்பர்ஸ், ஒரு 6 எல்லாம் சொல்கிறாங்க. என்னவா இருக்கும், 1/2 எழுதலாம், 1/3, 1/4, 1/5, 1/6, 1/7. இப்போ எத்தனை ரேஷ்னல் நம்பர் வந்துட்டு, 6 ரேஷ்னல் நம்பர் வந்துருச்சு. இதுதான் வந்து 0-க்கும் 1-க்கும் உள்ள இடையில உள்ள ரேஷ்னல் நம்பர்ஸ். இது பாருங்களாம், 1 ஃபுல் நம்பர்ஸ் எழுதக்கூடாது இதில். இப்போ 1/2, 1/3, 1/4, 1/5. இப்போ முழு நம்பர் 1 நம்ம எழுதலை இதில். இதுதான் வந்து சேர்ந்து இருக்கிற ரேஷ்னல் நம்பர்ஸ். 6 ரேஷ்னல் நம்பர்ஸ் நம்ம எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பேஜ் போகலாம். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 5ல உள்ள ட்ரை தீசம் பார்ப்போம். ரைட் த டெசிமல் ஃபார்ம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷ்னல் நம்பர்ஸ். இப்போ வந்து இந்த டெசிமல் ஃபார்முக்கு இந்த ரேஷ்னல் நம்பர்ஸ் எல்லாம் வந்து மாற்ற சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு சமம் எழுதி எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின், 4/5 இதை எப்படி டெசிமலுக்கு சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த 4/5 இருக்குல்ல, இது ஈஸியாக எப்படி டெசிமலுக்கு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த 4/5 என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இங்கே 20 மல்டிபிள் பண்ணுறேன், இங்கேயும் 20 மல்டிபிள் பண்ணுறேன். ஏன் 20 மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா, இங்கே வந்து 100 சேஞ்ச் ஆகிடும். ஏன் 100 மாற்றணும்னா, டெசிமல் நமக்கு வந்து 0 இங்கே வரும்போது வந்து நமக்கு மாற்றுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த 100 நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டேன். அப்போ இந்த கீழே பண்ணுற 20 தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், மேலேயும் பண்ணணும். இங்கே வந்து 4/5 ஈக்குவல்ட்டுன்னு கூட நம்ம எழுதிக்கணும். இப்போ இந்த 4 2s are என்ன வரும், 8 வரும். அப்போ இந்த 0 நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், ஈஸியாக இருக்கா, இப்போ கீழே 100 வந்துட்டு மேலே 8 வந்துட்டு. நமக்கு டெசிமலில் எழுதணும் அப்படின்னா பாயிண்டில் இருக்கணும், புள்ளி வச்சுருக்கணும். 1s, 10s, 100. அப்போ இந்த இடத்துல இங்கே 100 தானே இருக்குது. இப்போ இதான் 1s, இதான் 10s, 100 புள்ளி வச்சாச்சு. ஓகேவா, இப்போ 100 வந்ததால் இப்போ 0.80 இதுதான் நமக்கு கிடைச்ச டெசிமல் பாயிண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். செகண்ட் சம் பாருங்கள், 6/25. இதையும் என்ன பண்ண போகிறோம், 6/25 இருக்கா, 6/25 ஈக்குவல் டு 6 25 4 25 என்ன 100. அப்போ 4 மேலேயும் கீழே நான் மல்டிபிள் பண்ணி 100 கன்வெர்ட் பண்ணிட்டேன். 6 4s are 24. இப்போ இதுக்கு என்ன, போன சமக்கு வச்ச மாதிரி புள்ளி வைக்க வேண்டியதான். 1s, 10s, 100. அப்போ இந்த பாயிண்ட் 0.24 இதான் வந்து செகண்ட் சம்முக்கு உள்ள ஆன்சர். தேர்ட் ஒன் பார்ப்போம். இது 486 கீழே 1000 வந்துருச்சு தேர்ட் சம்மில். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியாக இருக்குது, இதை போடுறதுக்கு என்ன ஆகுது, ரொம்ப ஈஸியாகிடுது. எப்படி இதை போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 486 எடுத்து எழுதிப்போம் இதுலேயே. இங்கே ஆன்சர் நம்ம போட்டுருவோம், 486,000 ஈக்குவல் டு 486 1s, 10s, 100, 1000. ஓகேவா, இப்போ 0 இங்கே. இப்போ புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் போகலாம். இப்போ 4th சம் பாருங்கள், 1/9. ஃபஸ்ட்டு சம் என்ன வந்துச்சு, 2 சம்மும் 100 மாற்றிட்டு நம்ம டெசிமலுக்கு சேஞ்ச் பண்ணணும். தேர்ட் சம் என்ன வந்துச்சு, கீழே 1000 வந்து 0 கொடுத்துட்டாங்கன்னா அதனால் ஈஸியாக ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் போட்டோம். அடுத்து 4th சம் வந்து இன்னும் கொஞ்சம் டஃப்பாக கொடுத்துருக்காங்க. எப்படி போடுறது, இப்போ என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். இப்போ எப்படி டிவைட் பண்ணுவோம், 9 வெளியில் போட்டு 1 உள்ளே எழுதணும். இதை பாருங்களேன், 9 வந்து பிக்கஸ்ட் நம்பராக இருக்குது, 1 வந்து ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்குது. அப்போ என்ன செய்யணும், இங்கே ஒரு 0 சேர்க்கணும். இந்த 0 சேர்க்கறதுக்கு இங்கே ஒரு வேலை பார்க்கணும். அது என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 0 போட்டு புள்ளி வச்சு சேர்த்துக்கணும்.
ஓகேவா இங்கே முன் அதாவது புள்ளி வச்சுட்டு இங்கே சேர்த்துக்கிறோம் முன்னாடி எதுவுமே இல்லைங்கிறதுனால நம்ம ஜீரோ போட்டு இதுதான் வந்து ஃபார்மேட் எந்த சம் டிவைட் இந்த மாதிரி போட்டாலும் ஜீரோ போட்டு புள்ளி வச்சுட்டு இந்த ஜீரோவை நம்ம வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் இப்போ என்ன வரும் ஒன் நைன்ஸ் ஆர் நைன் ஓகேவா அதுக்கு மேலே போகாது டூ நைன்ஸ் ஆர் எயிட்டீன் ஆகிடும் அப்போ டென்னில் நைன் போச்சு நைன் போச்சுன்னா ஒன் ஆயிடும் அப்போ இன்னும் ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம் திரும்ப அதே மாதிரி ஒன் நைன்ஸ் ஆர் நைன் டென்னில் நைன் போச்சுன்னா ஒன் போயிட்டே இருக்குது அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிவிடுவோம் ஆன்சர் வந்து ஒன் பை நைன் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் லெவன் அண்ட் சோவான் அது என்ன பண்ணுது ஒரு ஃபினிஷிங்க்கு வரல இதே மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த சோவான் போட்டிருக்கேன் ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம் இப்போ இந்த சம் பாருங்களேன் போன சம்மு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த சம்மு த்ரீ ஒன் பை ஃபோர் மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்குது இதை ஃபஸ்ட்டு நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு நம்ம மாற்றுவோம் இப்போ இது நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் த்ரீ ஒன் ஃபோர் இங்கே மல்டிபிள் இங்கே ப்ளஸ் இப்போ பண்ணணும்னா ஃபோர் த்ரீ சார் டுவெல் டுவெல் ப்ளஸ் ஒன்று என்ன வரும் தேர்ட்டீன் தேர்ட்டீன் பை ஃபோர் கிடச்சிச்சு அப்போ தேர்ட்டீன் பை ஃபோரை என்ன கிடச்சிச்சு தேர்ட்டீன் பை ஃபோர் இந்த தேர்ட்டீன் பை ஃபோரில் என்ன பண்ணணும் ஃபோரை வெளியில் போட்டுட்டு தேர்ட்டீனை வந்து உள்ளே போட்டு நம்ம வந்து மல்டிபிள் டிவைட் பண்ணி போடணும் ஆன்சர் என்னன்ட்டு இப்போ பாருங்கள் ஃபோர் இருக்குது இது எத்தனை டைம்ஸ் வரும் நமக்கு இப்போ ஃபோர் டேபிளில் போட்டோம்னா த்ரீ டைம்ஸ் போகும் ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் ஆகிடும் அப்போ த்ரீ ஃபோர் சார் டுவெல் த்ரீயில் டூ போச்சுன்னா என்ன வரும் ஒன் வரும் அப்போ புள்ளி வச்சுட்டு போன சம்லேயே சொன்னோம்ல புள்ளி வச்சுட்டு ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம் அதாவது டாட் இந்த டாட்டை வச்சுட்டு ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம் திரும்ப எத்தனை டைம்ஸ் போகும் டூ ஃபோர் சார் எயிட் டென் இப்போ டென்னில் எயிட் போட்டுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இங்கே ஒரு பாரோ பண்ணோம்னா இந்த இடம் டென் ஆகிடும் இந்த இடம் ஜீரோ ஆகிடும் அப்போ டென்னில் எயிட் போச்சுன்னா என்ன வரும் டூ திரும்பவும் ஏற்கனவே ஒரு புள்ளி வச்சுட்டோம் திரும்ப ஏன் புள்ளி வைக்கல அப்படின்னு ஒரு டவுட் வரக்கூடாது இந்த புள்ளி வச்சுருக்கா இன்னொரு ஜீரோ நம்ம சேர்த்துக்கிட்டே போகலாம் அதுக்கப்புறமா வர சமக்கெல்லாம் ஜீரோ சேர்த்துட்டே போகலாம் ஃபினிஷிங் ஆகிற மாதிரி ஜீரோ ரிமைண்டர் வர மாதிரி இருந்த இருக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வரலங்கிறது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் போன சம் போட்டோம்ல போன சம்மில் பாருங்கள் ஒன் ஒன்னா இதே மாதிரி திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும் பேலன்ஸ் ஒன்று ஜீரோ சேர்ப்போம் நைன் வரும் இப்படியே தான் போகும் அதனால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அண்ட் சோ ஒன் எழுதுவேன் இதில் ஃபினிஷிங் ஆகிற மாதிரி இருக்குது இப்போ ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி இப்போ டுவெண்ட்டியில் டுவெண்ட்டி போச்சுன்னா என்ன வரும் ஜீரோ அப்போ ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிருச்சு என்னென்னத்துலேருந்து கிடச்சிருக்கு பாருங்கள் த்ரீ ஒன் பை ஃபோர் இதை வந்து தேர்ட்டீன் பை ஃபோராக கன்வெர்ட் பண்ணணும் இதுக்கு வந்த ஆன்சர் தான் த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம் மைனஸ் டூ த்ரீ பை ஃபைவ் ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுவோம் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவோம் வந்து நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவோம் மைனஸ் டூ த்ரீ பை ஃபைவ் இங்கே இன்ட்டு இங்கே ப்ளஸ் ஃபைவ் டூ சார் டென் டென் ப்ளஸ் த்ரீ தேர்ட்டீன் தேர்ட்டீன் பை ஃபைவ் இந்த மைனஸ் இருக்குல்ல இந்த மைனஸ் அப்போ விட்டுருவோம் இந்த மைனஸை வர ஆன்சரில் கடைசியாக சேர்த்துக்குவோம் இப்போ மைனஸை வந்து நம்ம யோசிக்க வேண்டியதில்லை இப்போ என்ன கிடச்சிச்சு தேர்ட்டீன் பை ஃபைவ் மைனஸ் தேர்ட்டீன் பை ஃபைவ் கிடச்சிச்சு மைனஸை லாஸ்ட்டான மைண்டில் வச்சுக்கலாம் இல்லை எழுதிக்கலாம்னு சொல்லிட்டேன் ஃபைவ் தேர்ட்டீனை நம்ம உள்ளே போட்டாச்சு ஓகேவா எத்தனை டைம்ஸ் போகும் ஃபைவ் ஃபைவ் டூ சார் டென் ஏன்னா த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் ஆகிடும் அப்போ டூ டைம்ஸ் தான் ஃபைவ் டூ சார் டென் த்ரீ த்ரீயில் ஜீரோ போச்சுன்னா த்ரீ இங்கே ஒனில் ஒன் போச்சுன்னா ஜீரோ ஆகிடும் இப்போ என்ன சொல்லியிருக்கேன் இப்படி இருக்குது அடுத்தடுத்து போடலாம் பாயிண்ட் வச்சுட்டு இங்கே ஜீரோ சேர்த்துக்கோங்க ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இங்கே ஜீரோ சேர்த்துக்கோங்க சிக்ஸ் ஃபைவ் சார் என்ன வந்துருச்சு தேர்ட்டி வந்துருச்சு அப்போ ஜீரோ ஆன்சரும் நமக்கு வந்து வந்துருச்சு அப்போ ஆன்சர் என்ன கிடச்சிச்சு நமக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் கிடச்சிச்சு இதை எப்படி எடுத்து எழுதுவீங்க மைனஸ் டூ த்ரீ பை ஃபைவ் என்ன ஆனிச்சு மைனஸ் தேர்ட்டீன் பை ஃபைவ் ஆகிடுச்சு திரும்ப நமக்கு கிடச்ச ஆன்சர் வந்து மைனஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஓகேவா மைனஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் இதான் நமக்கு கிடச்ச ஆன்சர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்